வணக்கம் மாணவர்களே, மீண்டும் உங்களை தமிழ் இலக்கண பதிவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு 2ஆம் வகுப்பு தமிழ் இலக்கண நூலில் உள்ள எழுத்துக்களை இணைத்து சொல் உருவாக்குதல். மாணவர்களே, பார்க்கலாமா? நன்று. முதலில் கொடுக்கப்பட்டிருக்கும் எழுத்து ப. இதனுடன் கொடுக்கப்பட்டிருக்கும் எழுத்துக்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க வேண்டும். என்ன மாணவர்களே, உருவாக்கலாமா? நன்று. முதல் சொல் ப, இக்க, இம். இதை இணைத்தால் நமக்கு கிடைக்கும் சொல் பக்கம். அடுத்ததாக ப என்ற எழுத்துடன் இத்து. இதனை இணைத்தால் நமக்கு கிடைக்கும் சொல் பத்து. நன்று. அடுத்ததாக ப என்ற எழுத்துடன் சு என்ற எழுத்தை இணைத்தால் நமக்கு கிடைக்கும் சொல் ஆம், பசு. அடுத்ததாக ப என்ற எழுத்துடன் இல் என்ற எழுத்தை இணைத்தால் நமக்கு கிடைக்கும் சொல் பல். நன்று. அடுத்த சொல் ப, க, இல். இவற்றை இணைத்தால் ஆம், பகல். அடுத்ததாக ப, டி. இவற்றை இணைத்தால் நமக்கு கிடைக்கும் சொல் படி. நன்று. அடுத்ததாக ப என்ற எழுத்துடன் இல், லி என்ற எழுத்துக்களை இணைத்தால் நமக்கு கிடைக்கும் சொல் பல்லி. நன்று. அடுத்ததாக ப என்ற எழுத்துடன் இன், து. இவ்வெழுத்துக்களை இணைத்தால் நமக்கு கிடைக்கும் சொல் ஆம், பந்து. அடுத்ததாக ப என்ற எழுத்துடன் ழ, கு. இவ்வெழுத்துக்களை இணைத்தால் நமக்கு கிடைக்கும் சொல் ஆம், பழகு. நன்று. அடுத்ததாக சு என்ற எழுத்துடன் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களை இணைத்து சொல் உருவாக்க வேண்டும். இதில் முதல் சொல் சு, தா, சுதா. சுதா எனும் சொல் ஒரு பெயரை குறிக்கும் சொல்லாகும். அடுத்ததாக சு, க, இம். சுகம். அடுத்ததாக சு என்ற எழுத்துடன் இத்த, இம். இவ்வெழுத்துக்களை இணைக்கும் போது நமக்கு கிடைக்கும் சொல் ஆம், சுத்தம். அடுத்ததாக சு என்ற எழுத்துடன் வ, இர். இவ்வெழுத்துக்களை இணைக்கும் போது நமக்கு கிடைக்கும் சொல் ஆம், சுவர். நன்று. அடுத்ததாக சு என்ற எழுத்துடன் இக்கு என்ற எழுத்தை இணையுங்கள். இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கும் சொல் ஆம், சுக்கு. அடுத்ததாக சு என்ற எழுத்துடன் இண்ட, இல். இவ்வெழுத்துக்களை இணைக்கும் போது நமக்கு கிடைக்கும் சொல் ஆம், சுண்டல். நன்று. அடுத்ததாக சு, ழி. இப்பொழுது சுழி. அடுத்ததாக சு என்ற எழுத்துடன் ல, ப, இம். இப்பொழுது இணைத்து படியுங்கள். ஆம், சுலபம். நன்று. அடுத்ததாக சு என்ற எழுத்துடன் இவ்வெழுத்துக்களை இணையுங்கள். ரு, சுரு, சுறுசுறுப்பு. நன்று. அடுத்ததாக கா என்ற எழுத்துடன் கொடுக்கப்பட்டிருக்கும் எழுத்துக்களை இணைத்து சொல் உருவாக்க வேண்டும். இதில் முதல் சொல் ஆம், கா. இதனுடன் இன் என்ற எழுத்தை இணைத்தால் நமக்கு கிடைப்பது கான். நன்று. கான் எனும் சொல் பார் என்ற பொருளை உணர்த்துகிறது. அடுத்ததாக கா என்ற எழுத்துடன் லை. இவ்வெழுத்தை இணைத்தால் நமக்கு கிடைக்கும் சொல் ஆம், காலை. காலை என்ற சொல் காலை மாட்டை நமக்கு உணர்த்துகிறது. அடுத்ததாக
கா என்ற எழுத்துடன் லை. இச்சொல்லின் பொருள் காலை நேரம், காலை. நன்று. அடுத்ததாக கா என்ற எழுத்துடன் டு என்ற எழுத்தை இணைத்தால் நமக்கு கிடைக்கும் சொல் ஆம், காடு. நன்று. அடுத்த சொல் கா என்ற எழுத்துடன் சு என்ற எழுத்தை இணைத்தால் கிடைக்கும் சொல் ஆம், காசு. நன்று. அடுத்ததாக பா என்ற எழுத்துடன் இர் என்ற எழுத்தை இணையுங்கள் இப்பொழுது. ஆம், பார். நன்று. அடுத்த சொல் பா என்ற எழுத்துடன் டு என்ற எழுத்தை இணையுங்கள் ஆம், பாடு. நன்று. அடுத்த சொல் பா என்ற எழுத்துடன் இல் என்ற எழுத்தை இணைத்தால் நமக்கு கிடைக்கும் சொல் ஆம், பால். அடுத்ததாக பா என்ற எழுத்துடன் ரை என்ற எழுத்தை இணைத்தால் நமக்கு கிடைக்கும் சொல் ஆம், பாறை. அடுத்ததாக பா என்ற எழுத்துடன் தை என்ற எழுத்தை இணைத்தால் நமக்கு கிடைக்கும் சொல் பாதை. நன்று. அடுத்ததாக கட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் எழுத்துக்களை இணைத்து சொல் உருவாக்க வேண்டும். என்ன மாணவர்களே, உருவாக்கலாமா? நன்று. முதலில் கட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் எழுத்துக்களை கவனியுங்கள். ஆம், வி. இதனுடன் ரு, இன், து இவ்வெழுத்துக்களை இணைத்தால் நமக்கு கிடைக்கும் சொல் ஆம், விருந்து. நன்று. அடுத்த எழுத்து ம. இதனுடன் ரு, இன், து இவ்வெழுத்துக்களை இணைத்தால் நமக்கு கிடைக்கும் சொல் ஆம், மருந்து. நன்று. அடுத்ததாக சே என்ற எழுத்துடன் கட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்து வை இவற்றை இணையுங்கள் இப்பொழுது. சேவை. அடுத்த எழுத்து லை இவற்றை இணையுங்கள் சேலை. நன்று. அடுத்ததாக கட்டத்தில் நடுவில் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களை இருபுறமும் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களுடன் இணையுங்கள். முதல் சொல் ஆம், கதவு, கதவு. இரண்டாவது சொல் கனவு, இப்பொழுது கனவு. நன்று. என்ன மாணவர்களே, எழுத்துக்களை இணைத்து சொல் உருவாக்குதல் பற்றி இக்காணொலியில் நன்கு தெரிந்து கொண்டீர்கள். அடுத்த காணொலியில் வேறொரு தலைப்புடன் சந்திக்கலாம். நன்றி மாணவர்களே.